அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் வந்து ரமேஷ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அற்புதமான சந்தோஷமான விஷயத்தாங்க பார்க்க போகிறோம். ரவுண்ட் டூ கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கும். இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீட்டு சார் எம்பிபிஎஸ்க்கு வேக்கன்ட் இருக்கு, பிடிஎஸ்க்கு எவ்வளோ சார் வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ரெண்டத்தையும் சேர்த்து வந்து 2500 மேலே சீட்ஸ் வேக்கன்ட் இருக்கு. எம்பிபிஎஸ்க்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1271 சீட் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்ட் இருக்கு ரவுண்ட் டூ கவுன்சிலிங்கு. அப்புறம் பிடிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா 1286 சீட்டு வேக்கன்ட் இருக்கு. ஓகே, டீட்டெயில்டான ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீட்டு ஒவ்வொரு காலேஜிலும், கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட் வேக்கன்ட் இருக்கு, அதில் 7.5% எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு, என்ஆர்ஐ லேப்ஸுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு, என்னென்ன காலேஜில் சீட்டு வேக்கன்ட் இருக்கு, என்ஆர்ஐ சீட்டுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் பார்க்கலாங்க. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ், ஸோ இந்த ரெண்டு இதுக்குமே வந்து வேக்கன்சி லிஸ்டானது வெளியே இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, 7.5 ரெஜிஸ்ட்ரேஷன் மாணவர்கள், கவர்மெண்ட் கோட்டா. ஸோ எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் ரெண்டு இதுக்குமே என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து 32 சீட்டு வேக்கன்ட் இருக்குது. ஸ்டான்லியில் வந்து 8, கீழ்பாக்கத்தில் 3, மதுரை மெடிக்கல் காலேஜில் 7, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 2. ஸோ இப்படியே வந்து டோட்டலாக வந்து பார்த்துட்டே போனோம் அப்படின்னா அதாவது 28 கவர்மெண்ட் காலேஜில் சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 103 சீட் வேக்கன்ட் இருக்குது. இது ஒரு அற்புதமான விஷயங்கள். பியூர் கவர்மெண்ட் காலேஜில் 103 சீட் வேக்கன்ட் இருக்குது. அடுத்ததாக ஈரோடில் இருக்கக்கூடிய ஐஆர்டி பரிந்துரை காலேஜ் இருக்குல்ல, அதில் ஒரு சீட் வேக்கன்ட் இருக்குது. அடுத்ததாக இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் வந்து 2 சீட் வேக்கன்ட் இருக்குது. அடுத்ததாக செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு பார்க்கலாங்க. இதில் தான் அதிகமாக இருக்கும். திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் ஒரு 59, கற்பகத்தில் ஒரு 7, பிஹெச்சி மெடிக்கல் காலேஜில் 9, ஸ்ரீ முகமையில் 20, தனலட்சுமி சீனிவாசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20, கற்பக ஃபேக்கல்ட்டியில் வந்து ஒரு 10, சிஎம்சியில் 4, தாகூர் மெடிக்கல் காலேஜில் 20-21, வேலம்மாவில் 11, மேல்மலத்தூரில் 9, ஸ்ரீ முத்துக்குமரில் ஒரு 9, மாதா மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21, அன்னபூர்ணாவில் 22, ஸ்கேஎம்சி காலேஜில் 8, பனையமலை மெடிக்கல் காலேஜில் வந்து 5, இந்திரா மெடிக்கல் காலேஜில் 32, சுவாமி விவேகானந்தில் வந்து 14, அருணை மெடிக்கல் காலேஜில் 7, சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் 12. டோட்டலாக வந்து 300 சீட் வேக்கன்றாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 28 சீட்டு வந்து வேக்கன்ட் இருக்குது. அதாவது சீனிவாசா மெடிக்கல் காலேஜில், வெங்கடேஸ்வரி மெடிக்கல் காலேஜில் வந்து 13 சீட் வேக்கன்ட் இருக்குது. மொத்தம் 41 சீட் வேக்கன்ட் இருக்குது ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில். அடுத்ததாக பிடிஎஸ்க்கு பார்த்துட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் டோட்டலாக 74 சீட் வேக்கன்ட் இருக்குது, ரெண்டு கவர்மெண்ட் காலேஜும் சேர்த்து. அடுத்ததாக ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 20 காலேஜ் இருக்குது. அந்த 20 காலேஜ்லேயும் சீட்ஸ் டோட்டலாக சேர்த்தணும் அப்படின்னா 741 சீட் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே பியூராக வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் கோட்டா. அடுத்ததாக மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 ரெஜிஸ்ட்ரேஷன் மாணவர்களுக்கு வந்து எந்த மாதிரி சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குது திருவள்ளூர் காலேஜில். அடுத்ததாக திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு 4 சீட் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக டென்டலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடலூர் காலேஜில் வந்து 2 சீட் ஒதுக்கப்பட்டிருக்கு, அதாவது வேக்கன்ட் இருக்குது. செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் வந்து பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 28 சீட்டு வந்து வேக்கன்ட் இருக்குது 7.5 ரெஜிஸ்ட்ரேஷன் மாணவர்களுக்கு. அடுத்ததாக பியூர் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, அதாவது 13.5 ஃபீஸுக்கு கொண்டாடுதுங்க. ஸோ திருச்சி எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 43 சீட் வேக்கன்ட் இருக்குது. திருச்சி எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து ஜென்ரல் ப்ளஸ் வந்து தெலுங்கு மாநாட்டு ரெண்டு பேருமே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். அடுத்தது வந்து கற்பகம், அப்போ பிஎஸ்சி காலேஜில் வந்து 35 சீட் வேக்கன்ட் இருக்குது. ஸ்ரீ முகாமியில் வந்து 4 சீட் வேக்கன்ட் இருக்குது. தலம் சென்னஸில் 22 சீட் வேக்கன்ட் இருக்குது. கற்பக ஃபைல் 5 சீட் வேக்கன்ட் இருக்குது. சிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 சீட் வேக்கன்ட் இருக்குது. தாகூரில் 16 சீட் வேக்கன்ட் இருக்குது. வேலம்மாவில் 20 சீட் வேக்கன்ட் இருக்குது. மேல்மலத்தில் 25 சீட் வேக்கன்ட் இருக்குது. ஸ்ரீ முத்துக்குமரில் 10 சீட் வேக்கன்ட் இருக்குது. மாதாவில் 20 சீட் வேக்கன்ட் இருக்குது. அன்னபூர்ணாவில் 21 சீட் வேக்கன்ட் இருக்குது. கேஎம்சியில் 22 சீட் வேக்கன்ட் இருக்குது. பனிமலரில் வந்து பார்த்திங்கன்னா 14 சீட் வேக்கன்ட் இருக்குது. இந்திரா மெடிக்கல் காலேஜில் 27 சீட் வேக்கன்ட் இருக்குது. சுவாமியில் 14 சீட் வேக்கன்ட் இருக்குது. அருணை மெடிக்கல் காலேஜில் 6 சீட் வேக்கன்ட் இருக்குது. சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் 19 சீட் வேக்கன்ட் இருக்குது. அப்பா 315 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் இருக்குது. அட்ரஸ் செகண்ட். சரி ஓகே. அடுத்ததாக சீனிவாசா மெடிக்கல் காலேஜில் ஒரு 42, வெங்கடேஸ்வர மெடிக்கல் காலேஜில் 45, மொத்தம் 87 சீட் வேக்கன்ட் இருக்குது. அடுத்ததாக என்ஆர்ஐ லேப்ஸர் ஃபீஸுங்க, சரிங்களா. என்ஆர்ஐ லேப்ஸர் வந்து பார்த்திங்கன்னா 21,50,000 ஃபீஸுங்க. ஸோ இதில் கற்பகத்தில் வந்து ஒரு 14 சீட் வேக்கன்ட் இருக்குது. ஸ்ரீமுகாமில் 7 சீட் வேக்கன்ட் இருக்குது. தனலட்சுமியில் 22 சீட்டு. கற்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கற்பக ஃபேக்கல்ட்டியில் 13 சீட்டு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 காலேஜும் சேர்த்து
297 சீட்டு வேக்கன்ட் இருக்கு. இது ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்புகள். அடுத்ததாக செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் கோட்டா நம்ம எடுத்துகிட்டு பிடிஎஸ் சீட்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா என்ஆர்ஐ சாரி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு எவ்வளோ சீட் வேக்கன்ட் இருக்குன்னா டோட்டலாக வந்து 19 காலேஜும் சேர்த்து வந்து 426 சீட் வேக்கன்ட் இருக்கு. இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு போகும்போது வந்து ஒரு 600,000 பக்கமாக ஃபீஸ் வரும். சில காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸை வந்து கன்செஷன் தரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அடுத்ததாக என்ஆர்ஐ கேட்டகரிக்கு சீட்ஸ் வந்து எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் 27 சீட் வேக்கன்ட் இருக்கு. கற்பகத்தில் வந்து ஒரு 5 சீட் வேக்கன்ட் இருக்கு. பிஜியில் வந்து ஒரு 7 சீட் வேக்கன்ட் இருக்கு. ஸோ இதில் கொஞ்சம் கம்மியான தான் சீட்ஸ் வேக்கன்ட் இருக்கு. ஸோ டோட்டலாக ஒரு 11 காலேஜில் வந்து சீட் வேக்கன்ட் இருக்கு. டோட்டல் சீட் வந்து ஒரு 79 சீட் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு வந்து சீட்ஸ் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் என்ஆர்ஐ சீட்டு வேக்கன்ட் இருக்கு. அதாக ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வரம் மெடிக்கல் காலேஜில் மட்டும் ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கு என்ஆர்ஐ சீட்டு. அடுத்ததாக எல்லாமே முடிஞ்சிடுங்க. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. டோட்டலாக வந்து ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ சீட் வேக்கன்ட் இருக்குன்னு ஒரு ஷெடியூல் பார்க்கலாம். ஓகே, இப்போ டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 103 சீட் வேக்கன்ட் இருக்குது. செமி கவர்மெண்ட் காலேஜில் 2, ஐஆர்டி காலேஜில் 1, செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜில் 300 கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு வேக்கன்ட் இருக்குது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் 41. டோட்டலாக 447 வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வேக்கன்ட் இருக்குது. 7.5 ரெஜிஸ்ட்ரேஷன் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. அதே போல் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 சீட் இருக்குது. டோட்டலாக 5 சீட் அவங்களுக்கு வேக்கன்ட் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா வந்து இந்த 13.5 அப்படிங்கிறது செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் வரும் சரிங்களா. அவங்களுக்கு 355 சீட்டு வேக்கன்ட் இருக்குது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் வந்து 1620,000 ஃபீஸ் வரும். அவங்களுக்கு 87 சீட்டு வேக்கன்ட் இருக்குது. டோட்டலாக வந்து 442 சீட்டு வேக்கன்ட் இருக்குது. என்ஆர்ஐ லேஃபர் சீட்னு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜில் 258 சீட்டும், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி காலேஜில் 39 சீட்டும், டோட்டலாக வந்து 297 சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குது. ஸோ செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு என்ஆர்ஐ லேப்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 2150,000 வரும். இதே ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா நியர்பை வந்து ஒரு 25 lakhs 24 lakhs அந்த மாதிரி வருங்க சரிங்களா. என்ஆர்ஐ கோட்டா சீட்டு வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் வந்து 79 சீட்டு வேக்கன்ட் இருக்குது. 2350,000 அந்த மாதிரி ஃபீஸ் வருங்க சரிங்களா. சாரி 2450,000 அந்த மாதிரி வரும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 29 lakhs பக்கமாக வரும். அதில் ஒரு சீட் வேக்கன்ட் இருக்குது. டோட்டலாக 80 சீட்டு வேக்கன்ட் இருக்குது. அப்போ எம்பிபிஎஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2க்கு எவ்வளோ சார் வேக்கன்ட் இருக்குன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு 447, 7.5 ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 442, என்ஆர்ஐ லேப்ஸில் வந்து 297, என்ஆர்ஐ கோட்டாவில் ஒரு 80. டோட்டலாக வந்து 1271 சீட்டு வந்து ரவுண்ட் 2க்கு வேக்கன்ஸ் இருக்குது. இது ஒரு அன்பிலீவபிள் ரெக்கார்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிடிஎஸ் எடுத்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 74 சீட் வேக்கன்ட் இருக்குது. செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் வந்து 741 சீட் வேக்கன்ட், டோட்டலாக வந்து 815 சீட் வேக்கன்ட் இருக்குது. 7.5 ரெஸ்டரெண்ட் இருக்குது கவர்மெண்ட் காலேஜில் 2, கவர்மெண்ட் காலேஜில் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் வந்து 28 கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது. மொத்தம் 30 சீட் அவங்களுக்கு வேக்கன்ட் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் 426 சீட் வேக்கன்ட் இருக்குது. என்ஆர்ஐ லேப்ஸுக்கு 15 சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 1286 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்ட் இருக்குது. நான் உங்கள் ரமேஷ் எம்பிபிஎஸ் சம்பந்தமான வழிகாட்டுதல் அட்மின் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணுறது ப்யூர் பேடி சர்வீஸ் தாங்க. ஆனால் தெளிவான ஒரு பர்ஃபெக்டான வழிகாட்டுதல் அட்மின் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அட்மிஷன் வேணும் அப்புறம் எனக்கு கம்யூனிகேட் பண்ணலாம். மாணவர்கள் சிறந்த முறையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.